ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயுன் ஸ்டாம்பு தான் வந்திருக்கோம். அண்ட் வெல்கம் டு வீல்ஸ் வித் தீபக். உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்டுக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கினதே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு கேட் வச்சிருப்பாங்க. கேட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்கும் ஸ்ட்ரைட்டாகவே. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே போனதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2 போர்டு மாதிரி பெரியும். அது எதுக்கு போகுதுன்னு தெரியல, நான் அந்த பக்கம் போய் பார்க்கல. செகண்ட் உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட் வந்து ஹுமாயுன் ஸ்டாம்புக்கான என்ட்ரன்ஸ் வந்துடும். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்சத்துலேருந்து ஒரு ஒளி தெரிகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே செமையாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாஜ்மஹால் கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு கட்டினாங்களாமா, ரெட் மார்பிள்ஸ் வச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாலாம் ஆர்கிடெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து நான் அப்படியே வியந்து போயிட்டேன். ஓகே, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹால் மாதிரி இருக்குது. சுற்றி ஒரு 4 ரூம். 4 ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஓகே இது சமாதிக்காக கட்டினதான் போல் தாஜ்மஹால் மாதிரியே அப்படின்னு. நான் பெருசாக ரிசர்ச்செல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. இந்த சமாதி பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை சுற்றி பார்த்ததையுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5:30-6 மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கிளைமேட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரத்தோட்டமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஜாக்கெட்டு ஜீன்ஸு ஷூவெல்லாம் போட்டங்காட்டி பாடிக்கு ஒன்றும் இல்லை. கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரைச்சி போகிற அப்படி ஆயிடுச்சு ரெட் கலரில். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விண்டர் டைமில் இந்த மாதிரி டெல்லி சுற்றி பார்க்குறீங்கன்னா ஒரு விண்டர் க்ளோஸ் வாங்கிக்கோங்க. நானே லேட்டராக தான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு இதோட டெல்லி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் பெருசாக வ்ளாக் எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.